கோவையில் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. 150 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் வாடி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி தாமஸ் பார்க் வரை இந்த பேரணி நடைபெற்றது. இதில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.